ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விண்ஸாக நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டேன் வாஸ் கவுன்சிலிங்ஸ் மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரைவேட் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வருஷம் டேன் வாஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்திங்கனா எப்பயுமே வந்து வெட்னரி கவுன்சிலிங் வந்து கடைசியாக தான் நமக்கு நடக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவுன்சிலிங்குமே பேரலெலாம் நமக்கு நடந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரியும் நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா முன்னாடியே முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதனால தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி டேன டேனவாஸுக்கு வந்து வெட்டினரிக்கு வந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரி கிடச்சோ கூட போகாமல் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டினரிக்காக வெயிட் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்க ஓவரால் ரேங்க்கில் வந்து பார்க்கும்போது முப்பத்தி ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அதாவது முப்பத்தி ஒரு என்னென்னா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே கவனிக்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து அதாவது உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல உண்மை நிலவரம் என்ன ஏன் போட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா அதை ஏன்னால் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மற்ற சேனல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னா கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே ஒன் நைன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ரேங்க்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ரேங்க்கோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன்டி ஃபைவ் அப்போ ஒன் நைன்டி ஃபைவ் அண்ட் எபோவே எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் அண்ட் அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்க அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒன் நைன்டி அண்ட் அபோவ் சரியா ஒன் நைன்டி அண்ட் அபோவ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க ஏன்னா நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறையா பேர் கேட்ட விஷயங்கள் வந்து இதுதான் சரியா அப்போது வந்து ஃபேஸ் டூவே அதாவது ரவுண்ட் டூவே

அப்படி சொல்லி வேறு நிறைய பேர் என்ன சொல்லி பார்த்தா கேட்டாங்க நல்லா நீங்கள் கவனிக்கணும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு கிடைச்ச பின்னாடி வர மாட்டாங்க அதனால ஆப்ஷன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா ஃபேஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்கும் சரியா அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சரியா அதனால் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் வந்து ஒன் நைன்டி ஒன் நைன்டி நான் சொல்கிறதுக்கு காரணம் அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி கட் ஆஃபில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைல் எடுத்து ஏன்னா நீங்கள் உங்களோட ரேங்க்கை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க எல்லா ரேங்க்கையும் என்ன முடங்கிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பாருங்கள் சரியா அதாவது ஒன் நைன்டி அண்ட் அபோவ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க ஒன் நைன்டி அண்ட் அபோவ் மட்டுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் சரியா அதாவது பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சரியா அப்புறம் பிசிஎம்முக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எம்பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்சிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் இருக்கும்போது அந்த சீட்லாம் கொஞ்சம் உடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூறுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க அதனால தான் போட்டி வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு காரணமாக தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ